சாவனால எல்லாம் நடக்கிறாங்க. அநியாயம் தானே இது? வாழ்க்கை அடிப்படையை புரிஞ்சிருச்சியா? உயிர் அடிப்படையை புரிஞ்சிருச்சியா? அப்படின்னு நீ கடவுளே வந்தாலும் அடிச்சு தானே போட போறீங்க? சில பேருக்கு பேய் பிடிச்சிருக்குங்க. சில பேருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நீங்கள் எதுக்கு பெய்யன்னு கூப்பிடுறீங்க? இப்போ உங்கள் தாத்தா உயிரோடு இருக்கிறாங்க, தாத்தான்னு கூப்பிடுறீங்க. அவர் உடல் விட்டா ஓ பேய்ன்னு கூப்பிடுறீங்க. அவர் பாவம் இப்படி தானே? உடல்னு என்ன? இந்த பூமியிலேருந்து வாங்கின கடன் தானே? இப்போ கடன் வாங்கணும் நான். நீங்கள் உங்கள் ஊரில் போய் யார்கிட்டையும் 500,000 கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 500,000 வாங்கி ஒரு வருஷத்தில் ஏதோ தொழில் பண்ணி 25,000 பண்ணிட்டீங்க. இப்போ அந்த கடன் கொடுத்த ஆள் உங்கள் வீட்டுக்கு வந்தான்னா அவருக்கு நல்லா வேறு பண்ணி ரொம்ப நன்றிங்க, நீங்கள் கடன் கொடுத்தீங்க, நான் இப்போ நல்லா இருக்கிறேன் அண்ட் சந்தோஷமாக கொடுக்குறீங்களா இல்லையா? கொடுப்பீங்க, கொடுப்பீங்கன்னு எனக்கு. இப்போது கடனுக்கு வாங்கினீங்க 500,000, அது இது போல் பண்ணிட்டீங்க, பாப்பா எல்லாம் பாலாக போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு ஒரு வருஷத்தில். இப்போ அந்த கடன்காரன் வந்தான், அவன் அங்கே வந்தாலே உங்களுக்கு உள்ளே நடங்குதா இல்லையா? நடங்குதா இல்லையா? இந்த உடல் அப்படி தான். இந்த பூமியில் இருக்க பூமியிலேருந்து வாங்கின கடன், இந்த கடனை நல்லபடியாக உபயோகப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வந்திருந்தா கடனை திருப்பி கொடுக்குற நேரம் வந்தப்போ ஆனந்தமாக கொடுத்து போவீங்க. சரியாக உபயோகப்படுத்தல, முட்டாளத்தனமாக வாழ்கிட்டோம். இப்போ அந்த நேரம் வந்தால் கட கட கடான்னு ஆடுது. சாகரப்போ ஒரு மனிதன் எப்படி சாகிறானோ பார்த்துட்டாலே அவன் எப்படி வாழிருக்கான்னு புரிஞ்சுடும் நமக்கு. அவனு முழுமையாக இதை உபயோகப்படுத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருந்தான், கடன்காரன் வந்தப்போ பிரச்சனை என்ன? ஆனந்தமாக கொடுத்து போகிறது தானே? உபயோகப்படுத்தல, எல்லாம் பாலாக பண்ணிட்டாங்க, வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது கடன்காரன் வந்தாலே ஒரே பயம், சாவுனால எல்லாம் நடங்குறாங்க. என்னத்துக்கு கடன் வாங்கினது சரியாக உபயோகப்படுத்தல, எல்லாம் பாலாக போட்டாங்க, பயம்தானே? இப்போது உங்கள் தாத்தா இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா? சரி போயிட்டாங்க, அவரை பற்றி பேசலாம். உயிரோடு இருக்கிறவருக்கு நான் அனுப்ப விரும்பல. இப்போ உங்கள் தாத்தா உயிரோடு இருந்தாங்க, தாத்தா தாத்தான்னு சொன்னீங்க. அவர் இன்னைக்கு அவர் கடன் கொடுத்துட்டாங்க, உடல் கீழே விழுந்துருச்சு, உள்ளே போட்டோமோ இறைச்சிட்டோமோ ஏதோ பண்ணோம். இப்போது உடல் இல்லாமல் கொஞ்சம் தாத்தா இங்கேயே ஆடினாங்க, ஐயோ பேய் வந்துருச்சு. இப்படிதான், இது என்ன மோசம்? அநியாயம் தானே இது? அநியாயம் தானே? அநியாயம் தானே? அவர் பாவம் கடனில் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இன்னும் தாத்தா அன்பா பேரை பாராடணும் தானே நாம கூட? இல்லை பேயன்னு சொல்லி நான் இல்லாத தன்மை பண்ணுறேன். எதுக்கு அண்ணா நம்ம தன்மை இப்போ நம்ம மனையில் எப்படி இருக்குதுன்னா, நமக்கு புரியாது எது நடந்தாலும் பயம், அவ்வளோதான். அப்படி தானே இருக்குது? உங்களுக்கு புரியாதது எல்லாமே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்போது நீங்கள் ஒரு 10 வயசில் இருந்தீங்க, அப்போ ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிருந்தது, மித்தது புரியல. இப்போ நீங்கள் ஏதோ இந்த நிலைக்கு வந்திருக்கீங்க, அப்போதுக்கு இப்போதுக்கு கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சிருக்குதா? வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா? சில பேர் ஒன்றும் சொல்ல மாட்டிங்களா? புரிஞ்சிருக்குது, கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சிருக்குது. ஆனால் முழுமையாக வாழ்க்கையை புரிஞ்சிருச்சியா? வாழ்க்கை அடிப்படையை புரிஞ்சிருச்சியா? உயிர் அடிப்படையை புரிஞ்சிருச்சியா? புரியல. இப்போ நமக்கு புரியாதது நமக்கு புரியணுமா வேண்டாம்? ஆனால் நமக்கு புரியாதது எல்லாமே எது நமக்கு புரியாததோ அது எல்லாமே நமக்கு நம்ம நோக்கி வந்தப்போ நாம் பயம் உருவாக்குனா புரியக்கூடாதுன்னு உறுதி எடுத்த மாதிரி தானே? அப்படி தானே? இதனால் இந்த பேய் பிசாசியெல்லாம் நமக்கு வேண்டாம். உயிர் 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 பிரபஞ்சம்னு உயிர், உயிர்ன்றது பல நிலையில் இருக்குது.
உன் எறும்பாக இருக்குது, உன் யானையாக இருக்குது, உன் மனிதனாக இருக்குது, உன் உடலுக்குள்ளே இருக்குது, உன் உடல் தாண்டி இருக்குது, எப்படி எப்படியோ இருக்குது, இதுக்கு மேலே ரொம்ப இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. அது நம்ம கவனத்தில் வந்தால் நாம் வரவேற்பு பண்ணலாமா இல்லை எதிர்ப்பு பண்ணலாமா? வரவேற்பு பண்ணணும் தானே. அதுவும் உங்கள் வீட்டு முன்னாடி ஏதோ மிளகாய் அது இது அடிச்சிங்களே, பேய் உறக்கூடாது உங்கள் வீட்டுக்குள்ளானே, அதெல்லாம் கழட்டிட்டு பேய்க்கு எல்லாமே வரவேற்புன்னு எழுதிடுங்க. கொஞ்சம் வரட்டு தானே. என்ன உடலுக்குள்ளே இருக்க பேய் தான் ரொம்ப பிரச்சனை. உடல் தாண்டி இருக்கிற பேய் என்ன பண்ண போகிறோம்? எல்லாரும் பேய் தான். சில பேர் உடலுக்குள்ளே இருக்கிறாங்க, சில பேர் உடல் தாண்டி போயிருக்காங்க. சில பேர் என்ன கடன் அப்படியே பிடிச்சி வச்சுருக்காங்க, சில பேர் கடனை கொடுத்துட்டாங்க. அவர் நமக்கு ஏதோ பண்ணிவிடுவாங்களாம், நமக்கு என்ன பண்ண போகிறாங்க? அவருக்கு ஒன்றும் புரியல, பாவம், சும்மா அலையிறாங்க கொஞ்சம். அப்படி நாம் கொஞ்சம் அன்பாக நடந்தால் அவர் கொஞ்சம் அங்கேயே இருப்பாங்க, அவரும் கொஞ்சம் சுகமாக இருப்பாங்க. ஆனால் இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு பயம் உருவாக்கி வச்சுருக்குறோம். உங்கள் தாத்தாவுக்கு வரவேற்பு பண்ணலாமா வேண்டாம்? இன்னொருத்தர் தாத்தாவுக்கு வரவேற்பு பண்ணலாமா? உங்கள் தாத்தா மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பண்ணலாமா? அப்படி இருக்கு, உங்கள் மனத்தில் அப்படி இருக்கிறது தானே. உங்கள் புரியாத மாதிரி ஒரு உயிர் இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத மாதிரி உயிர் இங்கே வந்துடுச்சு, ஏதோ ஒன்று அடித்து போட்டுடலாமா? அடித்து போட்டுடலாமா? போட்டுடலாமா? அப்படின்னு நீங்கள் கடவுளே வந்தாலும் அடித்து தானே போட போகிறீங்க? ஆமாம், அப்படி தானே. நன்மை வந்தாலும், உங்களுக்கு புரியாத நன்மை வந்தாலும் அடித்து போடுறது தானே. அப்படி தான் அடிச்சு. எது நமக்கு புரியாதது எல்லாமே தப்பு, நம்ம எப்போ நினச்சிக்கிறோம்? ஸ்வர்க்கமே வந்தாலும் அடிச்சு போட்டுவிடுவோம், ஏன்னா அதுக்கு நமக்கு புரியல. அப்படி வேண்டாம் வாழ்க்கை, திறந்த மனத்தோட வாழணும் தானே.